நம்ம சிங்கப் சூர்யா சொல்ற மாதிரி கிரிக்கெட்டை கிரவுண்ட்ல விளையாடி பார்த்திருப்ப, போன்ல கேமா கூட விளையாடி பார்த்திருப்ப, ஏன் பிரியமான தோழி படத்துல மாதவன் விளையாடி கூட பார்த்திருப்ப, ஆனா டிரெஸ்ஸிங் ரூம்ல விளையாடி பார்த்திருக்கியா அப்படின்ற அளவுக்கு டிரெஸ்ஸிங் ரூம்லயே பூந்து கிந்து விளையாடுற அளவுக்கு கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. அந்த வீடியோ இன்னைக்கு இணையத்துல சம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. அதை நான் என்ன அப்படின்றத நான் சொல்றதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே பே பண்றேன், மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனும் கிளிக் பண்றேங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோஸ் உங்களுக்காக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம நியூஸ் அண்ட் சேனலோட பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட் பேஜ் எல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, கிரிக்கெட் விளையாட வெளியெல்லாம் மழையா இருக்குப்பா, கிரிக்கெட்லாம் இப்போ விளையாட முடியாது, நம்ம என்ன பண்ணலாம், பிளான் பண்ணி அப்படியே இந்த ரூம் குள்ளேயே கிரிக்கெட் விளையாடலாம், இந்த இடம் வந்து பவுலிங் போட வச்சுக்கலாம், இந்த இடம் பேட்டிங் விளையாட வச்சுக்கலாம், இப்படி தூக்கி அடிக்கலாம்ப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு ரூம் குள்ளேயே வந்து கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. அந்த வீடியோ இன்னைக்கு இணையத்துல செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. காரணம் அதெல்லாம் அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்தா என்னவோ பெரிய கிரவுண்ட்ல விளையாடுற மாதிரி உருட்டி பரட்டி அப்படி வேற லெவலுக்கு விளையாடுறாங்க. அந்த வீடியோவை இப்போ நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. இவங்க விளையாடுறதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஸ்கூல் டைம்ல நம்ம கிளாஸ் ரூம் குள்ளவே அப்படி பேட் எடுத்துட்டு பேப்பர் பால் வச்சு விளையாடுவோம், அதுக்கே டீச்சர் கிட்ட சமணி வாங்குவோம், அது வேற கதை. ஆனா இவங்களும் கிட்டத்தட்ட அப்படிதாங்க விளையாடுறாங்க. என்னதான் பெரிய பெரிய பிளேயர்ஸா இருந்தாலுமே கூட ஆனா அவங்க விளையாடும் பொழுது எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க, ஏங்க ரீப்ளே வைங்க அப்படின்லாம் சொல்லிட்டு விட்டா ஸ்லோ மோஷன் எல்லாம் கேட்பாங்க போல. ஆனா அந்த அளவுக்கு தாங்க நம்மளும் இந்த கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஃபைட் எல்லாம் போட்டுருப்போம் கிரிக்கெட் எல்லாம் விளையாடும் போது. இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுற அனுபவம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.